பாப்புறோம். அக்கமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல் இப்போ நீச்சவங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் இந்த குட்டே ஆகும். டெலிகிராமில் வேறு ஜாமினிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் எல் டீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல் இப்போ நீச்சவங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 29/11/2022 இன்றைக்கான அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்ப்போம். இந்த வீக் கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்டேட் வந்து என்ன அப்படிங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் இருந்து பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாங்க, அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க அதை வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. கூப்பிட்ட மெம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அவங்களுக்கான இது வந்து 30ஆம் தேதி நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நேற்றோட வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்சஸ்லாம் முடிஞ்சு. நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா 30/11/2022 வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நாளைக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் காலேஜ் வந்து என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நாளைக்கே வந்து தெரிஞ்சிடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாளைக்கு வந்து பாருங்கள், நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎன்ஏயில் அதுக்கடுத்து 3ஆம் தேதி அந்த நேற்று 30ஆம் தேதி வந்து அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் தேதி வந்து December 2ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து செல் டெரிஃபிகேஷன் கோயம்புத்தூருக்கு வந்து போகணும். 3ஆம் தேதி வந்து ஸ்லைடிங் ரிசல்ட்டுமே வருது, அதுவுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா 5ஆம் தேதி வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் முக்கியமாக கவனிக்கணும். டிஎன்ஏயில் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க. நான் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரிசு வந்து பண்ணிட்டே இருக்கீங்க. நல்லா புரிஞ்சவங்க டிஎன்ஏயை பொறுத்தவரை வந்து பதட்டப்படாமல் இருக்கும், பதட்டப்படாமல் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் லேட் ஆகிட்டு சார், இப்போ தான் கிடச்சிருக்காங்க, அதுவும் சீக்கிரமாகவே வந்து முடிக்காங்களே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தாங்க, நாளைக்கு காலேஜ் அலாட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த காலேஜ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அது எல்லாமே புரிஞ்சுவாங்க. அதனால தான் வந்து இன்னும் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது, நம்ம வந்து ஸ்பீடாகவே நம்ம வந்து போடுவோம், கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டெய்லி 3 வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். மற்ற வீடியோஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அதர் சேனல்ஸ்லிங்ஸுமே டிஎன்ஏக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், டிஎன்ஏ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் எங்களுக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்கள், இந்த டவுட்டை கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்போம், எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக போடுவோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஓவராலாக வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் ஃபில்லிங்கில் இன்னும் ஒரு 21 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு, கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் ஃப்ரெண்ட் ஷிவா பக்கம் டைம் ஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் டைம் ஃப்ரெண்ட்ஸ்